நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குள்ளான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன காரணம்னா, நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை. ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும். எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம். இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள். இதை வந்து சுபமாக கொடுக்குமா, இது கரெக்டாக நடக்குமா, இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா, குருவுடைய பார்வை இருக்கா, குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன். ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020, ராகு கேது செப்டம்பரில். சனியுடைய ரோல் என்ன? சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன். உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக, நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும். நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும். இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும், குரு எந்த இடத்துல இருக்கும், ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செப்டம்பரில் 13ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி, 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி, 23 ராகு கேது பெயர்ச்சி, நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி. இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல, அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார், தனுசுலேருந்து மகரம் நீச்சம், அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும். சனி மகர ராசியில், ராகு ரிஷபத்தில், கேது விருச்சிகமில். இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ராசி, என்னுடைய லக்னம், என்னுடைய தசாம்சம், என்னுடைய நவாம்ச பாவம், என்னுடைய தசா புக்திகள் என்ன, எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது, என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும், டீட்டெயிலாக வேணும், அக்யூரேட்டாக வேணும், நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், யூஎஸில் பிறந்தேன், ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா, இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம். மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில், உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். மகரம் ராசி இந்த ராகு கேது குரு சனி கூட்டணி என்ன பண்ண போகுது? மகரம், சரி ஜென்ம சனியாக இருக்கேன், மகரம் ஜென்ம சனியை வச்சுக்கிட்டு என்ன தான் எனக்கு குரு வந்தாலும் ராகு கேது மாறினாலும் ஏதாவது பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்கு அதிபனே வந்து சனி தான். ஸோ உங்கள் ராசிக்கு அதிபனான சனி உங்கள் ராசியில் பிரவேசிக்கிற ஒரு காலம். செப்டம்பர் 29th என்ன நடக்க போகுது? சனி வக்ர நிவர்த்தி அடைய போகுது. ஒரு ராசிநாதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைச்சிட்டாருன்னா அவருடைய தனித்தன்மையில் அவர் வந்து பலமடைய போகிறாருன்னு அர்த்தம். இது மகரமுக்கு ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக. உங்கள் ராசிநாதன் உங்கள் இடத்துல இருக்காரு, நம்ம வீட்டில் நம்ம இருக்கும், ஏன் ஆஃபீஸில் நான் இருக்கேன், ஏன் சீட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அது ஒரு பாசிட்டிவ், அதுதான் சனி செய்யும். அந்த மாதிரி ஒரு பலன் வந்து சனியால் ஃபேவர் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ குருவுடைய என்ட்ரி, இப்போ ஜென்ம குரு வனத்தில், இது வந்து ஒரு பழைய பழமொழி, இந்த காலத்தை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனால் குரு முதல்ல வீட்டில் வந்தார்னா, அதாவது இந்த கிரகங்கள் நிற்கிற வீடுகள்லாம் அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி அதோடய எனர்ஜிஸை வந்து தாங்க முடியாது. இப்போ ராசிநாதன் சனியே இருந்தாலும் கூட அந்த கிரகம் அந்த ஃபஸ்ட் ஹவுஸில் வரும்பொழுது அதை வந்து தாங்கக்கூடிய வலிமையை கொடுக்காது. நிற்கிற இடத்துக்கு கிரகத்துக்கு பவர் கிடையாது, பார்க்குற இடத்துக்கு தான் கிரகங்களுக்கு பவர் அதிகம். பார்க்கும் இடம்தான் வந்து கிரகங்களுடைய பலனை கொடுக்கும்னு அர்த்தம். நிற்கிற இடத்துக்கு அதோடைய பலன்கள் வந்து குறைவு தான். சரி, இப்போ சனியும் குருவும் ஒன்றா நிற்க போகுது இந்த மகரமில், இது ஏதாவது பலன் தருமானா?
பிறருக்கு பலன் தரும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா நடக்கும், உங்கள் பாஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுமா அது நடக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுமா அது நடக்கும், பிறருக்கு பலன் தரும். உங்கள் மகரமில் வந்து சனியும் குருவும் நின்னால் உங்கள் குடும்பத்துக்கு உங்களால் பலன் உண்டு, உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு உங்களால் பலன் உண்டு. நீங்கள் ஏதோ பெருசாக நல்லா சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் ஸ்கூலுக்கு உங்களால் பெருமை, அதனால் உங்களுக்கும் பெருமை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் கிடைக்கிது, உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு கெயின். நீங்கள் தான் டீலை முடிக்கிறீங்க, நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அந்த இன்புட் எப்படின்றத பிளான் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு அதை வந்து கெயின். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி குரு கூட்டணி உங்களை சார்ந்தவர்களுக்கு அதிகமான ஆதாயத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால அளவு. சரி, இப்போ ராகு கேதுவை நம்ம வந்து ஒரு கம்பைண்டாக எடுத்து பார்ப்போம். ராகு எங்கே வரார், கேது எங்கே வரார். 11th ஹவுஸில் கேது, 5th ஹவுஸில் ராகு, இது இரண்டு விதமான பலனை பிரித்து கொடுக்கும். இந்த 11th கேது வர்றது நல்லது தான். கேது பொதுவாக பெரிய நன்மைகளை செய்யலனாலும் கூட 11th ஹவுஸில் கேது கனெக்ட் பண்ணுறதுனால இந்த கேதுவால் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து, இப்போது வெளிநாடுகளில் வந்து சில பேர் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அதன் மூலியமான கான்டாக்டில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பலன்களுக்கு கேது வந்து ஃபேவர்னு அர்த்தம். ஸோ கேதுவால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது? நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை? கவலையே வேண்டாங்க, இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ், பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடிஸ், ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666, 8695444666. எதிர்பார்க்காத ரூபத்தில் இன்கம்லேயோ, உங்கள் கரியர்லேயோ, உங்கள் பிஸ்னஸ்லேயோ, உங்கள் லைஃபுடைய பிளான்லேயோ எக்ஸலன்ட் ரிசல்ட்டை கேது கொடுக்கும். ராகுவால் ராகு 5th ஹவுஸில் மனக்குழப்பம், ஃபேமிலியில் குழந்தைங்களால் மன அமைதி இழக்க வேண்டிய சூழ்நிலை. பட் குரு பார்வையும் போய் விடுது, மன அமைதி இழந்தாலும் உடனே அது வந்து ரெக்கவரி. ஸோ அவங்க பண்ணுற செயல்கள் உங்களுக்கு சில அதிருப்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புத்தி சொன்ன பிறகு அவங்க வந்து கேட்டுக்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொண்டு வரும். இப்போ ராகுவுடைய இந்த டிரான்சிட்டும் கேதுவுடைய டிரான்சிட்டும் உங்களுக்கு வந்து ஒரு செமி குட் செமி பேட் மாதிரி போகும். குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதால நிவர்த்தி உண்டு. கேதுக்கு எந்த பார்வையும் தேவையில்லை, ஏன்னா அது 11th தான் இருக்குது. எந்த பார்வையும் இல்லைனாலும் கூட அது ஒன்றும் நெகட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்க போகிறதுக்கு இல்லை. சனி 1st ஹவுஸில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதிக வைக்க போதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் பாருங்களேன், இப்போ நீங்கள் 16 இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் இல்லாத ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 25 இருக்கீங்க, கரியரில் என்ட்ரா ஆகிருக்கீங்க, இப்போ தான் லைஃப்பில் வந்து க்ரோத்தை நோக்கி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு சேலஞ்ச் எடுத்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு 27 கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாணம் வாழ்க்கைனா எனக்கு என்னென்ன தெரியாது, நான் ரொம்ப அப்பா அம்மா செல்லமாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் வந்து பொறுப்புகள் அதிகமாக சுமக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ மகரமில் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக நீங்கள் சுமக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் ஒரு மிடில் ஏஜ் 35-40 இருக்கீங்க, இது வரைக்கும் ஃபேமிலிக்காக நான் எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும், எப்படியாவது ஒரு சொத்து வாங்கி கொடுத்துடணும், ஒரு வீடை கட்டிடணும், இந்த மாதிரியான ஒரு கூடுதல் பாரமான ஒரு பலமான விஷயத்தை எப்படியோ கடனுடன் வாங்கி நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். 60 எட்டிட்டீங்க மகர ராசி, எப்படியாவது நம்மளுடைய வாரிசுகளை நம்ம செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துடணும். வி ஹேவ் டு பிளான் ஃபார் தட். நம்ம எவ்வளோ காலம் இருக்கும்னு தெரியாது, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் அழகாக பிரித்து கொடுத்து நிம்மதியாக ஒரு வழியை கொடுத்துடணும். இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இதுதான் வந்து மகரம்க்கு. இது உங்களுக்கு அடுத்த ஃப்யூச்சரை பற்றியோ உங்களை சார்ந்தவங்களை பற்றின சில சிந்தனைகளும் அதுக்குறான செயல்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மகரம் அடுத்த சில காலங்கள், இல்லை குறிப்பாக வந்து ஒரு 8 குரு சனி ஒன்றா இருக்கும், ராகுக்கு இது டிரான்ஸ்லேட், ராகு மேலே குருவுடைய பார்வை, இதெல்லாம் இதுதான் பண்ண போகுது. என்ன பண்ண போகுதுன்னா உங்களுடைய பிளானை வந்து என்ன, எங்கே இருக்க போகிறோம், எங்கே வசிக்க போகிறோம், எங்கே நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்க போகிறோம், எங்கே வந்து நம்ம திருமணம் நடத்தி கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி பலவிதமான திட்டங்களை, மெயினாக கரியரில் எங்கே நம்ம வேலை பண்ண போகிறோம், எந்த நாட்டுக்கு பிரயாணம் பண்ண போகிறோம், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு டைம் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டிசிஷன் மேக் பண்ணோம், லைஃப்க்கு வந்து ஃப்யூச்சருக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா அதுக்குறான டைம் தான் மகரமுக்கு. இந்த பர்டிகுலர் இந்த 4 கிரகத்துடைய கூட்டணியான ஒரு பெயர்ச்சிகளும் கூட்டணியான ஒரு பலன்களும் ஒன்றா கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலம் ஆரம்பம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக
உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவு எடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னோடய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.